ஏப்பா தம்பி, ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து வெளியே போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு கேட்க வேண்டிய சவுண்ட் இதுதான். பயமா இருக்கா? பயமா இல்லையா? ஓகே, போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. காரில் இருக்கிற ஜன்னல் வழியாக இந்த சில பேர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க. அப்பயும் பயமா இல்லையா? ஓகே, கஷ்டம் தான் உங்களை பயன்படுத்துறதுக்கு. இருந்தாலும் காஃபின் பாய்ஸ், காஃபின் டான்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப் வந்து திடீர்னு ஓவர் நைட்டில் ஒபாமா ஒரு மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எப்படி? இதுக்கு வந்து பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, இவங்களுக்கு கானாவில் ஒரு பெரிய தொழில்துறை இருக்குது, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதாவது இறந்ததுக்கப்புறம் செல்லமாக அவங்களுடைய தோள்பட்டியில் வச்சு டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இறந்து போனவங்களை போயிட்டு சேர்க்கறது தான் இவங்களுடைய வேலையே. இந்த தொழில்துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது வெரி காம்படிட்டிவ் ஃபீல்ட். ரொம்ப பேர், ஏன்னா பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கணும். இதுதான் வந்து வாழ்க்கையோட தத்துவம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் முடிஞ்சு தான் போடணும். எனிவேஸ், இந்த காஃபின் பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியங்க நம்ம தொழிலில். அதனால தான் நம்ம வந்து புதுசு புதுசாக இந்த டான்ஸ் ஸ்டெப்பு, அப்புறம் நம்மளுடைய அட்டையர் கூட நானே ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து இந்த ஐடியாலாம் நம்ம டீம் கிட்டே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கேங் லீடர். ஆனாலும் காஃபின் பாய்ஸ்க்கு இருக்கிற இந்த தீம் மியூசிக் இருக்குல்ல, இது இவங்க உருவாக்குறது கிடையாது. யாரும் நம்ம பையன்தான் இந்த மியூசிக்கையும் இந்த வீடியோவையும் ஒன்றா எடுத்து மர்ச் பண்ணி வைரல் ஆக்கியிருக்காப்புல. அது இப்போ உலகம் முழுக்க சிம்பிள் ஆஃப் டெத்தாக மாறி போயிடுச்சு. இந்த ஆஸ்ட்ரோனோமியா அப்படிங்கிற பாட்டு டோனி ஐஜிவாய் அப்படிங்கிற இந்த ஒரு மியூசிஷியனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாட்டு. அது இப்போ சிம்பிள் ஆஃப் டெத், அதாவது காஃபின் பாய்ஸோட தீம் மியூசிக்காக மாறி போயிடுச்சு. இட் இஸ் ஓகே, ரொம்ப ஃபேமஸானா பரவாயில்ல. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த காஃபின் பாய்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோ விளையாக்கியிருக்காங்க. நீங்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள், இல்லை என்றால் எங்களுடைய நடனமாடிக்கொண்டே வாருங்கள். இந்த மாதிரி ஒரு தீமில் ஒரு வீடியோ செஞ்சு அந்த கடைசியாக அந்த வீடியோவில் ஒரு சிரிப்பு அப்படின்னு. ஹலோ எவ்ரிவன், இவங்களுடைய இந்த சேவை, இந்த COVID-19 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசினஸ் வந்து வேற லெவல் போயிடும். அதனால இப்பவே ப்ரீ புக் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லி கானா மக்களுக்கு ஒரு சிறிய வலியுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. பாத்தீங்களா, கஃபின்கெல்லாம் ப்ரீ புக்கிங்லாம் வர வேண்டிய நிலைமையாயிருச்சு. ஸோ இவங்க தான் இந்த கஃபின் பாய்ஸ். இவங்களுக்கு பின்னாடி உள்ள கதை இதுதான். கானாவில் பெரிய ஆளுங்க இவங்க, கென்யாவில் லாயர்லாம் வச்சிருக்கு இவங்க பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நமக்கு இங்கே டீக்கே வழி இல்லை. அவங்க ரெண்டு நாடு ஒன்றா கனெக்ட் பண்ணி லாயர்லாம் வச்சு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அவங்கள போய் இப்படி ட்ரோல் பண்ணுறீங்களா? என்ன கொடுமை சார் இது.